மாநில அரசு காவிரி ஆற்றின் மீது புதிய அணைகளை கட்ட திட்டமிட்டிருப்பது குறித்து பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். இது குறித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில் காவிரி ஆற்றின் மீது கர்நாடக அரசு மேகத்தட்டு பகுதியில் புதிய அணைகளை கட்டி அதன் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்யவும் திட்டமிட்டிருப்பதை உங்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். காவிரி ஆற்றின் மீது 3 தடுப்பணைகளை கட்டி அதன் மூலம் நீர் மின்சக்தி உற்பத்தி நிலையம் அமைக்க கர்நாடக அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது முழுக்க முழுக்க சட்டத்துக்கு விரோதமான செயலாகும். காவிரி நதிநீர் பங்கீட்டு தீர்ப்பாயத்தின் கவனத்திற்கு இந்த திட்டத்தை கர்நாடக அரசு கொண்டு வரவில்லை. மேலும் இந்த திட்டங்கள் தமிழகத்திற்கு கர்நாடக அரசு செய்யவிருக்கும் மிகப்பெரிய தீங்குக்கு இப்போதே எச்சரிக்கை மணி அடிப்பது போல உள்ளது. காவிரி நதிநீர் பங்கீட்டு தீர்ப்பாயத்தின் இறுதி தீர்ப்புகள் இன்னும் செயல்வடிவம் பெறுவதற்குள் கர்நாடக அரசு புதிய அணைக்கட்டுகளை கட்டுவதற்கு முடிவு செய்திருப்பது மிகவும் தவறான செயலாகும். எனவே இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு கர்நாடக அரசுக்கு அறிவுரை வழங்கி தமிழகத்திற்கு முன் அறிவிப்பு ஏதும் செய்யாமல் மேற்கொண்ட திட்டங்களை செயல்படுத்த வேண்டாம் என்று எடுத்துரைக்க வேண்டும். மேலும் கர்நாடக அரசு புதிய தடுப்பணைகள் கட்டுவதற்கு காவிரி நதிநீர் பங்கீட்டு தீர்ப்பாயத்தின் இறுதி உத்தரவு வரும் வரை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கக்கூடாது என்றும் வலியுறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தெரிவித்துள்ளார்.